வணக்கம். தொட்டிய பச்சலை, தொட்டிய பச்சலை, நாய் துளசி, பேய் துளசி. துளசி உங்களுக்கு தெரியும், கருந்துளசி தெரியும், செந்துளசி தெரியும், ஆனால் நாய் துளசி, பேய் துளசி, தொட்டிய பச்சலை, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஹைலி அரோமேட்டிக். இதை மணத்து பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு மணமணக்கும். இது ஆடு மாடுகள் தின்பதில்லை, அதற்கு பதிலாக ஆடு மாடுகள் மேயும் போது தங்களுடைய முகத்தை கொண்டு வந்து இப்படியே ஆகும். அப்படி முகத்தை கொண்டு வந்து இந்த செடிகளின் மேல் ராவும் போது ஆடு மாடுகளுக்கு மூச்சு தானாகவே வளர ஆரம்பிச்சு. அடுத்தது என்ன நடக்கும் என்றால், சில ஆடு மாடுகளுக்கு தவறுதலான மருந்துகளை சாப்பிட்டு விடும், தவறுதலான இலைகளை சாப்பிட்டு விடும். அப்போது அதுக்கு பசி எடுக்காது, உடனே இதில் மருந்து பார்த்தால் பசி உண்டாகிவிடும். ஸோ த மெடிசன் இஸ் ஹைலி அரோமேட்டிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதனுடைய வாடை குழந்தைகளுக்கு முகர்ந்து பார்த்தால் சீர் தட்டிவிடும் என்று சொல்வார்கள். குழந்தைகளுக்கு பால் குடிக்காது, சோர் சாப்பிடாது, மோஷன் போகாது, மலம் போகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு குழந்தைக்கு இந்த செடியினுடைய பூக்கள் அப்படியே முழு செடியோடு பறித்து கொண்டு போய் முகர்ந்து பார்க்க செல்வாங்க. சரி, இதற்கு மேல் அந்த காலத்தில் இப்போ சொல்கிற பைத்தியகாரன்டா பைத்தியம் பிடிச்சி போய் வளர்றான் அப்படிம்பாங்க. இந்த பைத்தியத்துக்கு மருந்தே கிடையாது, பைத்தியம் என்று சொல்லப்படுவதற்கு மருந்தே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மருந்து இந்த தொட்டியர் பச்சலை. தொட்டியர் என்றால் யார் என்றால், ஆந்திராவிலிருந்து இங்கே வந்த கம்பளக்காரர்கள், நாயக்கர்கள், அவர்கள் இதை தங்களுடைய குடும்ப பச்சலையாக வைத்திருந்தார்கள். ஆகையினால் இது தொட்டியர் பச்சலை ஆயிட்டு. அது ஏன் தொட்டியர் பச்சலைனா, அவங்க ஆடு மாடுகள் நிறைய வச்சுருப்பாங்க, ஆடு மாடுகளுக்கு அடிக்கடி நிறைய வியாதி வரும். அப்போது இந்த செடியை பிடுங்கி கொண்டு போய் அதனுடைய முகத்திலே அப்படியே அடிப்பார்கள். இந்த செடியை அப்படி பிடிங்கிடுவாங்க, பிடிச்சிட்டு ஒரு ஆடு அல்லது மாடு அது என்ன செய்வாங்க, இப்படியே வீசுவாங்க. இந்த ஆடு மாடுகளுக்கு வீச 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 மாடுகள்லாம் நல்ல சுவாசம் எடுக்கும். அப்போ சுவாசம் எடுக்க ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் கறக்க ஆரம்பிச்சிடும். அதையே அவர்கள் பல்வேறு வகையான மருந்துகளுக்கும் பயன்படுத்தினார்கள். ஆக அது தொட்டியர் பச்சலை ஆகி. இதற்கு மேல் இதை இப்படியே வீசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு 10 சதுர மீட்டருக்கு இந்த மணம் பரப்பிக்கொண்டே இருக்கும். இந்த மணம் பரப்ப 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 தீமையான எண்ணங்கள், தீமையான பேச்சுகள். இப்போ சில அரசியல்வாதிகள் பேசுகிறத பார்த்து, என்னடா அறிவிட்டு போய் பேசுகிற, என்னடா நாயாடா நீ, பேயாடா நீ, இப்படிலாம் பேசுகிறாங்க. மைக்கே உடஞ்சு முடியுமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேச்சு வர்றதுக்கு காரணம் என்ன? பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவுதான் பேசணும்னு கனவு கிடையாது. நாய் மாதிரி கத்துறவங்க இருக்கிறாங்க, பேய் மாதிரி கத்துறவங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து. இது பைத்தியம் அல்ல, பைத்தியக்காரத்தனமான ஒரு எண்ணங்கள். அந்த எண்ணங்களை சீர்படுத்தி மூளையை ஒழுங்குபடுத்த வேண்டும். இப்படியே வீசிக்கிட்டே இருக்கணும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அறையில் படுத்துக்கணும், யாரோ ஒருத்தர் இப்படி வீசிக்கிட்டே இருக்க சொல்லிடணும். இந்த பெண்கள் கத்துறது மாதிரி, நாய் மாதிரி கத்துறது, பேய் மாதிரி கத்துறது, பேய் ஆட்டம் ஆடுறதுலாம் நின்று போவோம். ஸோ இதை பேய் ஓட்டுவதற்காக பயன்படுத்தினார்கள், பேய் மெரட்டி. ஆக இது இப்போது பயன்படுகிறது என்றால் பயன்படவே இல்லை. ஏனென்றால் இதை இதனுடைய மனம்தான் அதிகமே தவிர இது வேறு வகையான மருத்துவ குணங்கள் கிடையாது. இந்த மனம் பரப்புவதிலே எல்லா வியாதிகளும் குறைவுபடும். முதலில் பைத்தியங்களை நீக்கும். பைத்தியக்காரத்தான ஆஸ்பத்திரிகளை பூரா மூடிடலாம். சைக்காஸ்ட் சென்டர்களும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த ட்ரக் போடுறவங்கள பார்த்துருப்பீங்க, ட்ரக் போடுறவங்க இல்லை பூரா அடைச்சி ஒரு ரூமில் போட்டு அடைச்சி நல்ல லத்தி எடுத்து போடு 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 போடுன்னு நாய் அடித்த மாதிரி அடிப்பாங்க. அடிச்சுட்டு அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்படிலாம் சித்திரவதை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்கே அப்படின்னா மனோதத்துவ ஆஸ்பத்திரி. இல்லை நான் மனசை சரிப்படுத்துகிறேன், மனசை சரிப்படுத்துகிறேன்னு மனசெல்லாம் சரிப்படுத்த முடியாது. அந்த அடிக்கிற அடியில் தினம் அடிப்பான், போட்டு நாய் அடித்த மாதிரி அடிப்பான். அடித்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் வலிக்கும், ரத்தம் வடியும், அப்பவும் விட மாட்டான், மறுபடியும் அடிப்பான்.
இப்படித்தான் மனோதத்துவ வியாதியில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் குணப்படுத்துறாங்க. அதுக்கு பதிலா இந்த தொட்டியர் பச்சலை, இந்த நாய் துளசி, இந்த பேய் துளசி, பேய்களை விரட்டக்கூடிய துளசி, இத ஒரு சுத்து இப்படியே அந்த பேஷண்ட் முன்னால ட்ரக் போட்டவன் பத்திரிக்கொள்ளரா மீன் கஞ்சா ட்ரக் தான் இப்போ அதிகமாச்சா. அரசாங்கமே வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட அந்த ட்ரக்குகள் எல்லாம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு மருந்துன்னா அடி கிடையாது. ஆஸ்பத்திரியில் பூட்டி போட்டு அவங்கள தனிமை சிறைகளில் போட்டு வதைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தேவகண வைத்தியம், இது தேவகண வைத்தியம். அவங்க இருக்கிற இடத்துல அந்த ஹாலில் ஒரு யாரோ ஒருத்தர், ஒரு புண்ணியவான் லெக்சர் அடிக்கிற, இயேசுநாதர் பேசுனதை சொல்கிறது, புத்தர் சார் பேசுகிறத சொல்கிறது, நபிநாயகம் பேசுகிறத சொல்கிறது, சித்தர்கள் பேசுகிறத சொல்கிறது, இப்படியே கதைகளை சொல்லி 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 இதை வீசிக்கொண்டே இருக்க இருக்க உங்களுடைய பைத்தியங்கள் குணமாகிக்கிட்டே இருக்கும். ஆகையினால தான் இதை என்ன சொல்கிறாங்க, பேய் துளசி என்றார். ஸோ இந்த பேய் துளசி எப்போதும் முளைப்பதில்லை, வெகு ரேர், கிடைக்காது, அபூர்வமாகத்தான் வரும். அது எந்த சீசனில் வரும்னா சளி பிடிச்சதோ சனியம் பிடிச்சதோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மூக்கெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு ஒன்றும் ஓடாது, அந்த சமயத்தில் தான் இந்த கிளைகள்லாம் உற்பத்தியாகும். ஸோ மக்கள் இதை பயன்படுத்திக்கணும், இதை பயன்படுத்திக்கணும், சளியும் போயிடும், சனியும் போயிடும், பைத்தியமும் போயிடும். பர்டிகுலராக மோர் பர்டிகுலர் இஸ் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ், பெண்கள் பெண்களாக பேசுகிறோம், பெண்கள்கிட்ட பெண்மை இருக்கும், ஆண்கள்கிட்ட ஆண்மை இருக்கும். இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் சித்த வைத்தியம். ஸோ தொட்டியர் பச்சலை என்றும், பேய் துளசி என்றும், நாய் துளசி என்றும் ஒதுக்கி தள்ளப்பட்ட இந்த மூலிகையை இன்றையிலிருந்தாவது சித்த வைத்தியர்கள் பயன்படுத்தி மக்களை சீர்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.